வணக்கம். கடந்த 1.5 மாதத்தில் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்ட ஒரு ரிவ்யூ தான் இந்த மலைக்கோட்டை வாலிபன். படம் ரிலீஸ் ஆன சமயத்திலே நான் பார்க்கலை, ஏன்னா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது தான் உண்மையான காரணம். சரி, பார்த்துடலாம், நிறைய பேர் சொல்கிறாங்களே பார்த்துலாம் அப்படின்னு நினச்சாலுமே கூட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம் பார்த்துறாதீங்க அந்த பக்கம் போயிடாத அப்படிங்கிற ரேஞ்சில் வார்னிங் பண்ணதுனால மைண்டில் ஒரு பிளாக் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓடிடியில் வந்துடும், ஓடியில் வந்தப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓடிடியிலையும் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை ஒரு 2-3 தடவை ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு மாதிரி டயர்டாக தூங்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தை தாண்ட முடியல. மேபி நான் டயர்டாக இருந்ததுனால இருக்கலாம், படத்துடைய குவாலிட்டினால நான் சொல்ல வரல, பட் அதை தாண்ட முடியல. பட் இப்போ ஒரு வழியாக அந்த படத்தை நான் பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணேன். என்னன்னா, இந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அது டிவியில் பார்க்கும்போது இதில் 1.5x 2x ஸ்பீட் ஆப்ஷன்லாம் வரமாட்டேங்குது, தெரியுமா? சரி விடுங்க. ஸோ இந்த மலைக்கோட்டை வாலிபனில் எனக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு, என்னெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். மலைக்கோட்டை வாலிபன் மோகன்லால் தான் டைட்டில் கேரக்டர். கூடவே அவருடைய குரு ஹரீஷ் பேரடி, ஹரீஷ் பேரடைய பையன் மனோஜ் மோசஸ், இவங்க 3 பேரும் ஒரு குரூப் ஒவ்வொரு ஊருக்காக போகிறாங்க. அந்த ஊரில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் மக்களை கஷ்டப்படுத்துகிறவங்கள, தௌலத் மாதிரி சுற்றிட்டுறவங்களை சேலஞ்ச் பண்ணி மோகன்லால் வின் பண்ணிட்டே போகிறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்காக போகிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து வின் பண்ணாலுமே கூட மோகன்லாலுக்கு லைஃப்பில் ஒரு பர்பஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா மோகன்லால் ஒரு அனாதை, அவர் ஹரீஷ் பேரடி தான் எடுத்து வளர்த்து இந்த மாதிரி வித்தியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எனக்குன்னு யாரும் இல்லை, அதனால் எனக்கு பெரிய பர்பஸ் இல்லைங்கிற மாதிரி ஹரீஷ் பேரடிகிட்ட அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த சூழலில் மனோஜ் மோசஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் மோகன்லால் ஒன் சைடாக லவ் பண்ணுற சோனாலி குல்கர்னியும் இவங்களோட இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இது இல்லாமல் கூடவே மோகன்லால் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு வெறியோடு துடிச்சிட்ருக்காரு தனிஷ் சைட். ஸோ அவரும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, வந்த பிரச்சனைகள் எல்லாம் மோகன்லால் எப்படி ஹேண்டில் பண்ணார், இதெல்லாம் தான் மலைக்கோட்டை வாலிபன். இது மோகன்லால் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ நடிச்சிருக்கிற படமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க இயக்குனர் லிஜோ ஜோஸ் பெலிசேரியோடைய கமாண்ட் வியாபிச்சிருக்கிற ஒரு படம். ஸ்டாருக்கான பல மொமெண்ட்ஸை பில்ட் பண்ண அதே நேரத்தில் தன்னுடைய சிக்னேச்சரை ரீடைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை இந்த இயக்குனர் இம்ப்ரெசிவாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கிராண்டியர், பொயட்டிக்கான விஷுவல்ஸ், வித்தியாசமான பேக்ரவுண்ட் ஸ்கோர், சண்டை காட்சிகள், அதோட எடிட் ஸ்டைல்னு டெக்னிக்கலாக ஒரு அற்புதமான படம் இது. படத்தோடைய ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் ஸ்லாகிச்சு பேசலாம், அந்த அளவுக்கு காட்சிகளுடைய ஸ்டேஜிங் இருக்குது. என்ன காலம் என்ன இடம்னே தெரியாத ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட் வேர்ல்டுக்குள்ளே நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு டேரக்டர். மலைக்கோட்டை வாலிபனா மோகன்லால் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக எப்பவும் போல அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுறாரு. ஸ்டன் சீன்ஸ்லுமே கூட ஒரு சில இடங்களில் டூப்னு தெரிஞ்சாலுமே கூட அவரோட எஃபர்ட்ஸையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆக்சுவலாக இந்த படத்துடைய காஸ்டிங்குக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தாகணும். ஏன்னா ஹரீஷ் பேரடி மோகன்லாலை தவிர மற்ற எல்லாருமே நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்காத முகங்களாக இருக்காங்க. சோனாலி குல்கர்னி, கதாநந்தி, அப்புறம் வெறித்தனமாக சுற்றிட்டு இருக்கிற மிஸ்டர் நாக்ஸ், தானிஷ் சைட், சோனாலி குல்கர்னி கூடவே வர சஞ்சய் சந்திரன், எல்லாருமே ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு சீனில் ஹரீஷ் பேரடியும் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ இந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், அற்புதமான நடிகர்கள், லிஜோவுடைய கிராஃப்ட், இந்த வேர்ல்டு பில்டிங், இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக இல்லைங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக கொஞ்சம் கதை மாறுது, ட்ராமா கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகுது. இங்கே மோகன்லால் பார்த்தனா ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருந்தாலுமே கூட இந்த லாஸ்ட் 30-40 நிமிஷத்துக்காக முதல்ல ஒரு 2 மணி நேரத்தை நம்ம பணைய வைக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு வைக்கப்பட்ட ட்விஸ்ட். ஹீரோ ஒரு மைட்டி வாரியர், எல்லாரையும் தோக்கடிச்சிருவார், சரி அதெல்லாம் ஓகே. 3 இடங்களுக்கு போய் 3 பேரை தோக்கடிக்கிறார். ஆனால் அந்த 3 பேரை தோக்கடிக்கும் போதே கிட்டத்தட்ட படம் 3/4 முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துடுது. இதில் 3வது ஃபைட் வரும்போது அந்த டோட்டல் சீக்வன்ஸுமே ஒரு சிவில் வார் மாதிரி, ஒரு அப்ரைசிங் மாதிரி தான் படமாக்கப்பட்டிருக்கு. படமாக்கப்பட்ட விதம் அட்டகாசமாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. தென் டுவர்ட்ஸ் தென் திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு எபிசோட் வருது, அதுலேயுமே கூட விஷுவல்ஸ் ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த போர்ஷன்ஸில் ஒரு ட்ராமா இருக்குது, ஆனால் அது சொல்லப்பட்ட விதம் தான் நம்ம பொறுமையை கொஞ்சம் சோதிக்குது. சரி, இவ்வளோ நேரம் கான்ஃப்ளிக்ட்னு பெருசாக எதுவும் இல்லை, என்ன பண்ணலாம், 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களே ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி அதை விஷயம் கான்ஃப்ளிக்ட் வச்சு அப்படியே திரும்பி படத்தை முடிச்சிருவோம், டோனையே மாற்றிடுவோம். ஸ்பாட்டில் யோசிச்சு ஸ்கிரிப்டை மாற்றுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலேயே சில கேரக்டர்ஸோடைய பிஹேவியருங்கிறது நம்ப முடியாவும் இல்லை, லாஜிக்கலாகவும் இல்லை. அவ்வளோ நேரம் கதை எங்கேயோ நோக்கி போகிற மாதிரி இருந்துச்சு, ஆர் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஸோ இந்த 2 ஃபீலே இந்த படத்தை பார்த்ததுனால அடுத்தடுத்து வர விஷயங்களும் பெருசாக ஒர்க் ஆகலை. இதில் சாம்ராய் ஃபிலிம்ஸ், கௌபாய் ஃபிலிம்ஸ், டார்க் நைட், எம்ஜிஆர், ரஜினி, விருமாண்டி, பழைய படங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு நிறைய ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது. இந்த ரெஃபரன்சஸ்லாம் சேர்த்து கூடவே என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு திரைக்கதையும் இருந்ததா, கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் மெட்டீரியல் தான். ஆனால் அதை எல்லாத்தையும் பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டான ஃபீலில் படத்தை எடுத்து முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் வேறு லீட் வச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த மலைக்கோட்டை வாலிபன் லிஜோவோட ஒரு ஆம்பிஷியஸான ப்ராஜெக்ட். மோகன்லால் உட்பட மற்ற நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உயிரை கொடுத்து டெடிக்கேட்டாக உழைச்சிருக்காங்க, எல்லாமே தெரியுது. ஆனால் அதுக்காக மட்டுமே இந்த படத்தை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. பட் இப்போவும் கூட எக்ஸ்பெரிமெண்டலான படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி படங்கள் ஒர்க் ஆகும்னு சொல்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஆனால் ஓடிடியில் சின்ன ஸ்க்ரீனில் இந்த படம் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க
ஃப்ரீயாக விடுங்க. படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்லையும் இருக்குது, நான் மலையாளத்தில் தான் பார்த்தேன். அண்ட் அவங்களே 16+ அப்படிங்கிற ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, அது சரியாகவே இருக்கு. மலைகளை ஜெயிக்க வேண்டியவன், புதுங்காற்றில் முன்னேற வேண்டியவன், அற்புத பிறவி.